கிறிஸ்துவின் சமத்துவம் சகோதரத்துவம் தடித்தோங்க மம் மதத்தார் கொண்டாடிய சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. வேற்றுமையில் ஒற்றுமைக்காக தேவாலயத்திற்கு வந்தவர்களை பூங்கொத்து தந்து இனிப்புகள் ஓட்டி உற்சாகமாக வரவேற்ற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவம் சகோதரத்துவம் நல்லிணக்கத்துடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர். ரத்தினபுரியில் உள்ள செயின் வால் சர்ச் வளாகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் ஷாஜி ஜே முகமது துர்ஃபி சார்பாக இந்த விழா ஏற்பாடு செய்திருந்தனர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மும் மதத்தார் ஒன்றிணைந்து தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக வந்தவர்களை பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் ஓட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து தேவாலயத்திற்கு உற்சாகமாக வரவேற்றனர். மடாதிபதிகள், ஃபாதர்கள், முஸ்லிம் மத போதகர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டாடிய இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் அனைவரும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் ஓட்டி கைகோர்த்து அன்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து ஒற்றுமையை நிலைநாட்டினர். நாட்டில் ஒற்றுமை ஓங்கி சமத்துவம் சகோதரத்துவம் தழைத்தோங்க மத நல்லிணக்கம் சார்ந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர். மதங்கள் வேறாயினும் மனம் ஒன்று என்பதை வெளிப்படுத்திய இந்த கிறிஸ்துமஸ் விழா நாடெங்கும் மக்களால் கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தினர். நமது நாட்டில் பாகுபாடின்றி அனைவரும் அன்பை போதித்து அனைத்து மத பண்டிகைகளை சமத்துவ விழாவாக மும் மதத்தவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமையுடன் நல்லிணக்கத்துடன் கொண்டாட அறிவுறுத்தினர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடியது பலரை பாராட்ட வைத்தது. சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகையை 10 வருடங்களுக்கு மேலாக கொண்டாடுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக இன்று காந்திபுரம் பகுதியிலே, அந்த ரத்தனபுரி பகுதியிலே ஒரு சர்ச்சிலே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. எங்களுடன் இந்து மதத்தைச் சேர்ந்த சாமிகளும், கிறிஸ்துவ மத ஃபாதர் அவர்களும், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இமாம் அவர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்ததில் பல்சமய நல்லுறவு இயக்கம் இன்று மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுடைய நோக்கம் நல்லிணக்கத்தில், சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் 15 ஆண்டு காலமாக சமத்துவ கிறிஸ்துமஸ், சமத்துவ பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் பண்டிகைகள் எல்லாம் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமைப்படுத்தி மக்களிடத்திலே நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்தியா 140 கோடி மக்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். இன்று மக்களிடத்திலே, ஃபாதர் இடத்திலேயும் சாமிகள் வந்து அவங்களிடத்துல ரோஜா பூ கொடுத்து இனிப்பை கொடுத்தது இன்று இன்றைய கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் ஒரு பெரு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த நல்லிணக்கத்திற்காகத்தான் பல்சமய நல்லுறவு இயக்கம் பாடுபடுகிறது. அதற்காக அனைவரும், எங்களுக்கு அனைத்து மத குருமார்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை, இந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அருமை கிறிஸ்துவ சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்சமய
பல்சம் எழுத்து பொதுச்செயலாளர் புவனேஸ்வரிங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சமத்துவ பொங்கல் மாதிரி, சமத்துவ கிறிஸ்மஸ் பொங்கல் மாதிரி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இன்றைக்கி வந்து இங்கே கொண்டாடிருக்கோம். எல்லா இனிப்புகள் கொடுத்து பூக்கள் கொடுத்துமே நம்ம பேரூர் ஆலயத்துலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம இஸ்லாமிய மதத்தினருமே கிறிஸ்துவ மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிருக்கோம். இதே மாதிரி எல்லாமே சந்தோஷமாக சகோதரத்துவத்தோடு எல்லாமே இப்படியே சந்தோஷமாக இருக்கணுங்கிறத எங்களோட பல்சம் இயக்கத்தோட நோக்கம். இது எப்போவுமே இந்த 15 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்போட மறுபடியும் இதே சகோதரத்துவத்தோட இது இன்னும் வளரணும் அப்படிங்கிறத எங்களோட இந்தியா பூரா இது மாதிரி வளரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. நாங்கள் வந்து இனிப்புகள் கொடுத்துருக்கோம், எல்லோரும் பூச்செண்டு கொடுத்துருக்கோம், எல்லோரும் எல்லாமே கொடுத்து சந்தோஷமாக இருக்கோம்.